ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நவம்பர் 2021 பலன்கள், ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம வருஷத்துல மிகவும் பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி வருது. அதோட வேற இந்த மாசம் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு இயர் எண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆக போகுது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போகுது, அது ஒரு ஸ்பெஷல். சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான ஐகார்டுமே இங்கே நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க், அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர், எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது. நம்ம வார வாரம், நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன். அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளார போகலாம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். பொதுவாக இந்த நவம்பர் 2021 வந்து ஒரு கொண்டாட்டமான மாதம் தான். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் தான். என்ன காரணம் அப்படின்னா, எப்போதுமே குருவுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா இவர் வந்து முழு சுபர், அவர் முழு பாவர். இதில் வந்து இந்த மாதத்தின் துவக்கமே பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கத்தில் தான் தோங்குது. எண்கணித ரீதியாகவும் இதை நம்ம கவனிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு இது இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் வந்து பெரிய ஒரு செலவுகளை இழுத்து விடக்கூடிய ஒரு சில முடிவுகளை வந்து தவிர்க்கணும். வீடு மாற்றுவதோ அல்லது உத்தியோகம் மாற்றுவதோ அல்லது தொழிலில் வந்து வளர்ப்பதற்காக வேற ஒரு பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறது, இது எதுவுமே இந்த மாதம் செய்யக்கூடாது. முடிந்தவரை அமைதியாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கையிருப்புகளை கரைத்து வேற ஒரு பொருட்களை வாங்குவது, ஆடம்பர செலவுகள் செய்யாமல் இருப்பது, இது எல்லாமே உங்களை வந்து சேஃப்கார்டு பண்ணும். அதுக்காக இந்த மாதம் வந்து வேற ஒன்றுமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம நடத்திக்கணும் தான். முடிந்தவரை காஷியஸாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு பண்டிகை காலத்தில் போய் நம்ம செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஆடம்பர செலவு பண்ணாமல் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ட்ரெஸ் வாங்குற இடத்துல 5 ட்ரெஸ்ஸாக நம்ம வாங்கி கையிருப்புகளை கரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதி எட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய சிரமங்கள் வரும். அது போன்ற ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்குது. குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசோர்வு அப்படிங்கிறது வந்து போகும். விருப்பப்பட்ட விஷயங்கள் கைக்கு கிடைக்கலையே அப்படிங்கக்கூடிய ஏக்கமாக கூட அது இருக்கலாம். ஆனால் தயவு செய்து பொறுமையாக இருங்க. இந்த ஒரு மாதம் இது எல்லாமே வந்து டெம்பரவரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபிவிருத்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும். அந்த டயத்தில் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இது பெண்களுக்குமே பொருந்தும். உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்காக மனக்கவலைப்படாதீங்க. வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே அமைய போகுது. அதனால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பதை வைத்து சந்தோஷமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. அதிலையும் குறிப்பாக இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி ஒரு நல்ல தேதியாக அமையுது. அன்றைக்கு நீங்கள் பண வருவாயும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் தூங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 3ஆம் தேதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 5ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையும். ஏதேனும் ஒரு வெளியூருக்கு பிரயாணப்பட்டு சென்று செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அமைச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாகவும் இந்த 3ஆம் தேதியும் அமைது. 6ஆம் தேதியுமே அமைது. 6ஆம் தேதி அப்படிங்கிறது குருவுக்கு மிகவும் உகந்த சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, வானத்தில் பிறையை பார்ப்பது. அது உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அந்த நாட்கள்ல அந்த சந்திர தரிசனம் 6ஆம் தேதி நீங்கள் செய்யும் பொழுது மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது நன்றாக உருவாகும். அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது தவறாக போகாது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமைது. 12ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக நற்பலன்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம்
பதினெட்டாம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல தேதியாக அமையுது. அதே பதினெட்டாம் தேதி உங்களுக்கான பண வருவாய்க்கான ஒரு நாளாகவும் அமையுது. பிரார்த்தனை பலமும் கூடக்கூடிய நாளாகவும் அது அமைவது இன்னும் சிறப்பு. ஒரு குலதெய்வ வழிபாடு அது செய்ய முடியாமல் இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த தேதியில் ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு முடிவெடுங்க. அது நல்லபடியாக நடந்தேறும். நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் உடனடியாக பலன் தரக்கூடிய வகையிலையும் அது அமையும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் தான். அதோடு இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் வேற நீங்கள் வந்துடுறதுனால வரக்கூடிய மாதம் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுதுங்கிறதுனால சில முக்கிய முடிவுகள் அடுத்த மாதம் நான் செய்யக்கூடிய விஷயங்களை இப்போ நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய காலம்ங்கிறது வந்து உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாகவே இருக்க போகுது. அதனால் இதை இந்த மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த நாட்களை குறிப்பாக தேர்ந்தெடுத்து வரக்கூடிய மாதத்திற்கான திட்டமிடுதல்களை செய்து 23-27 இந்த இரண்டு தேதிகளும் பிரார்த்தனைக்கான பலம் கொடுக்கூடிய ஒரு நாட்களாகவும் அமைது. 27ஆம் தேதி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் உட்காருவது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொண்டு வரும், எதிர்பாராத ரிசல்ட்டை கொண்டு வரும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப நல்ல அனுகூலமாகவே இருக்க போகுது. அப்படிங்கும் போது இந்த நாட்களை வந்து நீங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல ஒரு அற்புதமான அனுகூலமான தன்மைகள்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு பெயர்ச்சி வேற நடக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நவம்பர் மாதத்துல மிடில் நடக்கும் போது அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாசம் வந்து சுமாரான மாதம், கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து என்னடா பண்டிகை காலமா வேற இருக்கு, அப்போ ஒண்ணுமே நல்லது நடக்காதா அப்படின்லாம் தோணலாம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது மாத பலன்களாக சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கிறதையும் நீங்க கருத்தில் எடுத்துக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல ஏற்கனவே நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கிறத பத்தி சொல்லியிருந்தேன். நீங்க குரு பெயர்ச்சி பலன்களும் சென்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாமே உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ உங்களுக்கான நல்ல ஒரு அனுகூலமான தன்மைகள் இந்த தீபாவளி தினத்தன்று கிடைக்கட்டும். அதற்கான வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் நீங்க கருத்தில் கொண்டு சந்தோஷமாக இருங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதுல ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின் படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்பந்தப்படும், உங்களுடைய பெயர் எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும். இந்த இரண்டு எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பெயர் எண், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இதன மாதிரி வரதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்ட் ஆகவோ அனுப்ப வேண்டாம். உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல் இது உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர், என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போதான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டாக ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரெண்டாவது தடவை அனுப்பும்போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர், பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.